சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற மழை பாதிப்புகள் இருக்கிறது என்பதனை பதிவு செய்து வருகிறோம். செய்தியாளர் பால வெற்றிவேல் சிட்லப்பாக்கம் பகுதியில் இருந்து இணைந்திருக்கிறார். பால வெற்றிவேல், சிட்லப்பாக்கம் ஏரியிலிருந்து ஏரி நிரம்பி நீர் வெளியேற்றப்படுவதாக அறிகிறோம். சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளின் நிலை என்ன? அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? என்ன களசூழல்? திலகா, தொடர்ச்சியாக பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக சித்தாலப்பாக்கம் ஏரி, பெரும்பாக்கம் ஏரி, வேங்கல் வாயசல் ஏரி, மாம்பாக்கம் ஏரி என சுற்றியுள்ள 7 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன. இந்நிலையில் சித்தாலப்பாக்கம் பகுதியினுடைய இந்த காட்சிகளை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். முழுவதுமாக நீரால் சூழப்பட்டிருக்கிறது. சாலைகளில் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இங்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 மேற்பட்ட மக்கள் வீடுகளுக்குள் என்ன செய்வதென்றே தெரியாமல் வந்து தவித்து வருகின்றனர். மழையினுடைய அளவு தொடர்ச்சியாக அதிகமாகிக் கொண்டே இருப்பதால் அந்த பாதிக்கப்படும் சூழலை நம்மளால பார்க்க முடியுது. அந்த காட்சிகளையே ஒளிப்பதிவாளர் வந்து காட்டிக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு சிறுமி அவரை வந்து ஒரு அவருடைய கணவர் வந்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. இதே போன்றது ஒரு நிலைதான் இந்த பகுதி முழுவதுமே இருக்கிறது. கால்நடைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக ஊராட்சி சார்பாக சமுதாய நலக்கூடங்கள் அமைக்கப்பட்டு அதிலிருந்து கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட மக்களை தங்க வைப்பதற்காக, அதாவது மதிய உணவு போன்றவை வந்து கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் பலரும் வந்து தற்போது வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக 200 மேற்பட்டவர்கள் வந்து முதல்கட்டமாக அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த பகுதிகளில் 1000 மேற்பட்ட வீடுகளுக்குள் நீர் புகுந்துள்ளது நமக்கு வந்து தெரிய வருகிறது. மேடவாக்கம், வேங்கை வாசல் மற்றும் சித்தாலப்பாக்கத்தை ஒட்டியுள்ள இந்த பகுதிகளில் முழுவதுமாக மழைநீர் வந்து சூழ்ந்திருக்கிற காட்சிகள் எவை என்ற அறிவுறுத்தல்களை அரசு வழங்கியிருக்கிறது, அது குறித்து பார்க்கலாம். அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புயல் தொடர்பாக பரவும் வதந்திகளை யாரும் நம்பக்கூடாது. அதேபோல் அவசர தேவைக்காக செல்போன்களை முன்கூட்டியே முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கிய ஆவணங்கள், சான்றுகள், பொருட்களை மழை மற்றும் வெள்ள நீரில் நனையாதவாறு பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதை உறுதி செய்வதோடு பூனை, நாய் உள்ளிட்ட வளர்ப்பு பிராணிகளை கட்டி போடாமல் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் தொடங்கியவுடன் மின் இணைப்பை துண்டிப்பதுடன் சிலிண்டர் இணைப்பை மூடி வைக்கவும், தாழ்வான இடங்களில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புயலின் போது வெளியில் செல்ல நேரிட்டால் பாதுகாப்பான இடத்திற்கு விரைய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மரம், மின்கம்பங்கள், சேதமான கட்டடங்கள் பக்கத்தில் இருப்பதை தவிர்ப்பதுடன் மின்கம்பிகள் சாலையில் அறுந்து கிடக்கிறதா என்பதை கவனித்து அதன் பின்பே செல்ல வேண்டும். புயலின் போது மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது. அத்தியாவசிய பொருட்களான பால் மற்றும் மருந்து பொருட்களை கையிருப்பில் வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆபத்தான இடங்கள், நீர்நிலைகள் அருகே சென்று செல்பி எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. மழை பாதிப்பு தொடர்பான உதவிகளுக்கு மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தின் 1070 1077 ஆகிய எண்களையும் வாட்ஸ்அப் எண்ணான 9445869848 ஆகிய எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.